தமிழகத்தில் முற்றிலும் முடங்கிய உள்ளாட்சித்துறை, செயல்படாத கோவை மாநகராட்சி. கோவையில் கார்த்திக் எம்எல்ஏ முக்கிய செய்திகள் சேனலுக்கு அளித்த சிறப்பு பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தருவது உங்களின் முக்கிய செய்திகள். முக்கிய செய்திகளின் இன்றைய நிகழ்வுகள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. தமிழகத்தில் உள்ளாட்சி செயல்பாடுகள் குறித்தும், கோவை மாநகராட்சியின் அவலம் குறித்தும், கோவையில் சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட பொறுப்பாளருமான நா கார்த்திக் முக்கிய செய்திகள் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். கோவை மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் முடங்கி கிடக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவை மாநகரத்தையும் கோவை மாவட்டத்தையும், ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் இன்றைக்கு அவர் பல்வேறு வேறு விதமான பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கோவை மாநகராட்சியின் செயல்பாடுகள் எப்படி என்ற கேள்விக்கு பதிலளித்த எம்எல்ஏ கார்த்திக், அதே நேரத்தில் கோவை மாநகராட்சியை பொறுத்த மட்டில் கடந்த 8 காலமாக மிக கடுமையான பின்னடைவை சந்தித்து வருகிறது. கோவை மாநகராட்சியிலே பல்வேறு பணிகள் முடங்கி கிடக்கின்றன. சாலைகள் அமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மழைநீர் வடிகால்கள் தூர்வாரப்படாமல் மழைநீர் வடிகால்கள் நாறிக்கொண்டிருக்கின்றன. குப்பைகள் தெருக்களிலே மலைபோல் குவிந்து கிடக்கிறது. பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் இன்னும் நிறைவடையாமல் அந்த பணிகள் இன்றைக்கும் காலதாமதமாக ஆமை வேகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோவையினுடைய நகர பகுதிகளிலே பல்வேறு இடங்களில், அதாவது பாதாள சாக்கடைக்காக பணி செய்த அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு சரியான முறையில் பணம் தராத காரணத்தினால், அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு கான்ட்ராக்டர்களுக்கு பணம் தராத காரணத்தினால் அந்த பணிகள் ஆங்காங்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் நிறைய சாலைகளை சொல்லலாம். அது மட்டுமல்ல, மழை காலத்தில் இந்த நகரத்திற்குள் வாகனங்கள் எங்குமே செல்ல முடியவில்லை. அவிநாசி சாலையில் தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட மேம்பாலம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அந்த மேம்பாலத்திற்கு அடியிலே தண்ணீர் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உக்கூட மேம்பாலத்தை கட்டுகின்ற பணிகள் துவங்கியிருப்பதாக இன்றைக்கு அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 2 வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்லி இப்போ வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் வேலை தொடங்கினாலும் கூட அந்த பகுதிகளில் வேகமான முறையில் அந்த பணிகள் நடைபெறவில்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் இறுதி நாளிலே 100 கோடி ரூபாய்க்கு மேலாக மிகப்பெரிய 3 மேம்பாலம் கட்டுவதற்கு அன்றைக்கு உத்தரவிட்டார்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. இவங்க ஆட்சிக்கு வந்தோடன, அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பால பணிகள் வரைபடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு பயனற்ற நிலையில் இன்றைக்கு அந்த மேம்பால பணிகள் நடைபெற்று முடிந்து திறந்து விடப்பட்டிருக்குது. இன்னொரு பாலம் பார்த்தீங்கன்னா 100 அடி சாலை. 100 அடி சாலையிலிருந்து சித்தாபுதூர் அந்த ஐயப்பன் கோவில் அருகில் செல்லக்கூடிய ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க 2-3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாலத்துக்கு மக்கள் வைத்திருக்கக்கூடிய பெயரே சூசைடு பாயிண்ட்னு சொல்லி தான் மக்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம். கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், ஆவரம்பாளையம் கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த கோவை மாநகரம் முழுவதும் சாலை வசதியின்றி, போக்குவரத்து வசதியின்றி மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. உள்ளாட்சித்துறை முற்றிலும் செயலற்று கிடக்கிறது என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு உதாரணம் 2 காலமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. உள்ளாட்சி தேர்தல் நடந்து மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றிருந்தால் மக்கள் பிரதிநிதிகள் அந்தந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை, மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள், குடிநீர், சாலை, தெருவிளக்கு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அரசு அதிகாரிகளிடத்தில் எடுத்துச் சொல்லி அந்த குறைகளை களைவார்கள். ஆனால் அந்த தேர்தலே நடக்கலை. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் இதே மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் பட்ஜெட்டில் அவர் தான் வந்து நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் நினைத்தால் கோவை மாவட்டத்திற்கு வந்து நிறைய நிதி ஒதுக்கியிருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைந்திருக்கலாம், சாலைகள் அமைத்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதே நகரத்துக்குள்ளே தான் குடியிருக்கிறார். கோவை மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டலத்தில் அவர் குடியிருக்கிறாரு. ஆனால் ஒரு நாளும் கூட இந்த கோவை மாநகரத்தில் எந்த தெருக்களிலும் அவர் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டது கிடையாது. இங்கே குவிந்துகிட்டு இருக்கக்கூடிய குப்பைகளை களைவதற்கு அரசு அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியது கிடையாது.
எதுவுமே பண்ணினது இல்லை. தொழில் வளம் குன்றி இருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பீளமேடு பகுதியில் மென்பொருள் பூங்கா டைட்டில் பார்க் வளாகத்தை ஒன்றை தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்தார்கள் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இன்றைக்கு கோவையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் நீலம்பூர் புறவழிச்சாலை திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது தான். உக்குடம் புறவழிச்சாலை, உக்குடம் மேம்பாலம் உயர்மட்ட மேம்பாலம், ஒண்டிப்புதூர் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், ஓப் காலேஜ் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம், வடகோவை மேம்பாலம், அனைத்து பணிகளுமே திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டவை தான். அது மட்டுமல்ல, பில்லூர் முதல் குடிநீர் திட்டம், பில்லூர் இரண்டாம் குடிநீர் திட்டம், சிறுவாணி கூட்டு குடிநீர் திட்டத்தை கேரள அரசோடு பேசி மீண்டும் அந்த புதுப்பித்து சிறுவாணி குடிநீர் பெற்றுத்தந்த பெருமை தலைவர் கலைஞரை சாரும். இப்படி எல்லா திட்டங்களுமே திமுக கொண்டு வந்தது தான் இன்றைக்கு வந்து முற்றிலுமாக இந்த அரசு கோவையை புறக்கணித்திருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு. பல முறை, நூற்றுக்கணக்கான முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்தித்து ஒவ்வொரு முறையும் எனக்கு வருகின்ற புகார்களை எல்லாம் கடிதமாக தயாரித்து பாதிக்கப்பட்ட மக்களையும் அழைத்து கொண்டு ஆணையாளரை, மதிப்பிற்குரிய ஆணையாளரை சந்தித்து நான் எடுத்து சொல்லி வருகின்றேன். ஆனால் முற்றிலும் மாநகராட்சி நிர்வாகமே செயலிழந்து கிடக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. கடந்த திமுக ஆட்சியில் செம்மொழி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட செம்மொழி பூங்கா அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த எம்எல்ஏ கார்த்திக், நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்லப்படும், அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை விட எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். திமுக கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நல்ல ஒரு பசுமையான திட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். மேலும் அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் தனிப்பெரும் பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும். அப்போது தமிழகத்தில் ஊழல் செய்த அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதை உறுதியாக கூறுகிறேன் என்றார். முக்கிய செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஜெய்சிங் மற்றும் மூர்த்தி.